இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி வாங்கிட்டேன் 80 ரூபா பிரியாணி. பீஸெல்லாம் நல்லா ஸ்பெஷலாகவே கொஞ்சம் வச்சுருக்காரு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன். ஸோ இது வந்து 5 வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கேன். நான் ஒரு 2 வருஷமாக இவர் எனக்கு தெரியுவேன். ஸோ எனக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னா அதை சொல்லி நான் இங்கே தான் வந்து சாப்பிட்றேன். ஒரு பிரியாணி ரேட்டு பார்த்தீங்கன்னா 80 ரூபா தான். ஸோ இந்த பிரியாணி எப்படி இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நான் பிரியாணி வாங்கிடுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை ஃபுல்லாக இருக்குது இந்த பிரியாணி. ஸோ இந்த பிரியாணி ஒரு வாட்டி சாப்பிட்டாவே போதும். ஸோ நீங்கள் திரும்ப திரும்பி வந்து சாப்பிட்டு போகணும். ஸோ இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆர்த்தி சர்ச் பக்கத்தில் அந்த சர்க்கிளுக்கு பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டிடுறேன். ஸோ நல்ல பெரிய பெரிய ஃபீஸாகவே இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருந்தால் நம்மளுக்கு லெக் பீஸை கிடச்சிருக்கோம். ஓகே கம்மியாகிட்டதுனால சரி இந்த பிரியாணி எல்லாம் காலியாக இருக்கு. எப்படி இருக்குது பிரியாணி கேட்டு